என்ன ஃபஸ்ட்டு மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்திருக்கேன். இங்கே செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடம். அதுவும் இவ்வளோ மரம் ஒரே நேரத்தில் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம். வந்து உள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஸ்டர் படத்தில் வர மாதிரி எங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் இந்த முத்திரை யார் கையிலெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து எல்லா சிலகையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த பச்சையை குத்தி விடுவாரு, இந்த பச்சையை மிஸ்ல காமிச்சா இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு எப்படி பார்ப்போம். கண்ணிலக்கு இவ்வளவு மாமன் வச்சு இல்லை கிளம்பும் போது இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படியா? அங்கே இதுவே இருக்கும், இங்கே இருக்கு எல்லா டைப் ஆஃப் மேங்கோ வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. அப்படியா? ஆமாம், பேக் கூட கொண்டு இல்லையாடா. அது முட்டை கலந்துட்டு போயிடுவோம் தோட்டத்தையே. இவ்வளோ மேங்கோ ட்ரீயா? சம பெருசு இது, கிட்ட கிட்ட இருக்கு. கொஞ்சோண்டு எனக்கு கொஞ்சம் கடைசியில வாங்கிட்டு போவோமா? இருமா, கடைசியில எடுத்துட்டு போவோமா? டீ காஃபி கவுண்டர் இருக்கு, ஜூஸ் இருக்கு. ஹலோ வண்டி, இங்க இங்க பாக்குற ஏதாவது ஒரு டிஷ்ஷா எடுத்த வர ட்ரை பண்ணுவேன். இதோ வீட்டுக்கு போய் உடனே செஞ்சிருவேன். அம்மா பிள்ளையோ வந்து இருக்கீங்க, அதுக்கு தானே வச்சிருக்காங்க இந்த வண்டி. போய் உழவு போறீங்களா? என்ன என்னமோ தெரிஞ்ச மாதிரி என்னடா இறங்கி போயிட்டு இருக்காங்க. விழுமா எப்படா? சின்ன மாடு, அது கொஞ்சம் சின்னதா இருக்குது. என்ன வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க? வெறுப்பேத்துறீங்களா? நான் எப்படி வெறுப்பேத்துற மட்டும் பாருங்க, சாப்பிட்டு முடிய பாருங்க. இன்னும் தெரியல, இப்ப நீ சாப்பிட போற டிஷ் எல்லாமே மேங்கோ பேஸ்ட் தான். மேங்கோ சாம்பார். ஆமா, அந்த மாதிரி தான் ஏதாவது மேங்கோ சட்னியா? செக் பண்ணி பாரு என்னென்ன இருக்கு. அது மேங்கோ சாஸோட சாப்பிடும். மேங்கோ சாஸோட ரெண்டு பெருசுங்க நல்லா அடிச்சு நவுத்துறீங்க காலங்க. அதில் ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு பூரி, மீன் குழம்பு, முட்டை ஆம்லெட் இன்னும் எல்லாத்தையும் வாரி வச்சு மீன் குழம்பு முட்டை ஆம்லெட் கோச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாய ஓவர் டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர் டேக் பண்ணிட்டீங்க, அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. மேங்கோ பாயசம் சூப்பரா இருக்கு, இன்னைக்கே போய் மேங்கோ பாயசம். இன்னைக்கு மேங்கோ பாயசம் பண்ண போறது இல்லை, இன்னைக்கு மாம்பழம் வாங்கிட்டு போய் வேற ஒண்ணு பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போயிட்டு வந்து சுருண்டி படுத்துட்டு இவ்வளோ வெரைட்டியில் வெறும் ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டேன். இப்போ வந்து பயங்கர பசியில் இருக்கேன், இருக்கிற எல்லாத்தையும் அடித்து நவுத்து போகிறேன். மீன் குழம்பு இருக்கு, கொஞ்சம் வாயில் ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா ஐயா, வாய் ஊடுதான், கொஞ்சம் விடல. நான் எப்படி இருக்குது சாப்பாடு? வேணா ஒரு வாயை வச்சேன், அதுக்குள்ளே கேட்குறீங்க. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்களா? பழைய சோறு, பழைய சோறு, மீன் குழம்பு. பழைய சோறு,
சிலம்ப சொல்லி தராங்க. ஆமா சிலம்ப கத்துவோமா? ஏய் நான் கண்ணகினு குத்தி போறேன். போ போறியா நிஜமா மாஸ்டர்? மாஸ்டர் ஐயோ என்ன கொத்துட்டாலே. வா நீயே வா. அவர் பேர் கொம்பு சுத்துறாரா? என்ன கொம்பு வச்சுன்னு சுத்துனாரா? சுத்து டே சுத்தி உப்பு கருவாடு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த பாட்டு தான் போடுறாங்க. பாட்டு கேட்க வாங்க என்ன சின்ன கல்ல எடுக்கிற பெரிய கல்ல சின்ன ஈவென்ட் என்ன இருக்கு டாஸ்க்கு? இங்கதான் பம்பு செட் இருக்கும், குளிக்கலாம். ஆனா துணி எத்தனை குளிச்சிருக்கலாம். செம்மையா இருக்கும். நைட் நேரம் குளிப்போம். வெறும் அந்த தொட்டி மட்டும் தான். இந்த தடவை வேற வந்து பாத்தீங்கன்னா ரெயின் டான்ஸ் மாதிரிலாம் ஏதாவது வச்சிருக்காங்க. பாட்டு போட்டு தக்க குடிப்பாங்க போல அந்த மாதிரி இருக்குது. செம்மையா பண்ணிருக்காங்க. இந்த பாக்குறோம் பாக்குறத வர இது ஏறதா? என்னவா பண்றோம்? ஈஸியா ஈஸியா செய்வீங்களா? செய்யுங்க. பேண்ட் போட்டு சரி, நீங்க அட்லீஸ்ட் ஏறவா செய்யுங்க. தேவையே இல்லப்பா. இது எங்கயா விழுந்து வரைய அசிங்கப்படுறதுக்கா? என்ன எல்லாம் பாக்குற எல்லாத்தையும் பண்றேன்ற சிலம்ப கத்துறேன் போட்டு ஓட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க சுரேஷுங்க. சுரேஷுங்களா? ரெண்டு மாசமா ஃபிட்னஸ் ஜிம்னு போறீங்களா? போகல டே. எனக்கு நடிக்காத ஒரு பக்கம் ஒதுங்குது தெரியலையா? ஒண்ணு சக்சஸ் தாண்ட போறீங்க? அது ஒண்ணும் இல்ல பாரு. பாரு வந்துட்டோம் பாரு. இங்க பாரு எப்படி தாண்ட போறோம் பாரு. தாண்ட கூட கீழே போறோம். தெரியும் இங்க பாரு. இங்க பாரு. இப்படி பத்து பா. அவ்வளோதான். ஓகேவா? ஐயோ ஐயோ நடுவில் போகணும். கீழே ஓப்பன் நினச்சினேன் நான். இது தூக்கிடலாமா? ஐயோ என்ன ஒரு பார்க்க மாதிரி அறிவு எட்டல. அது ரெண்டுத்து ஒன்றா போடு. ஏய் சுதனே ரெண்டுத்து ஒன்றா போடுறா. அப்போ போய் ரெண்டு பேரும் பிடிச்சு போயிடலாம். இது என்னடா சின்ன குழந்தைங்க மாதிரி போயிடலாம்டா. ஐயோ பேண்ட்டு காலி. ஏய் என்னடா இவன் இவன் என்ன குரங்க விட மோசமா தவிர
ஆயில் இல்ல வரல இன்னும் வரல அங்கிள் பெரிய டயரா சின்ன டயரா ஏடா ஹலோ ஹலோ நீ பெரிய டயரா தூக்கலாம் இப்ப பாரு இந்த டயரே அப்படி தூக்குறேன்னு போ அங்க போயிட்டு இங்க வரணுமா அவர் தான் சொல்றாரு இங்க போய் இங்க வரணும்னு ஐயோ ஏ காலையில போட்டு போற போட அவங்க மேல போடு இறா இறா பாத்தலாடா ஒரு கையை போயிட்டு வரணுமா இவ்வளவு வெயிட்டா முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவர முத்து கூறு வித்து கூறு வர என்ன நுழைஞ்சு பையில நமக்கு என்ன வெரைட்டி மாங்காய் வேணுமோ அந்த மரத்துல இருந்தே புடிங்கி தருவாங்க நமக்கு இப்போ அதுக்குதான் போறோம் ரெண்டு பை நிறைய புடிச்சிட்டு வரப்போம் நம்மளே பறிச்சிக்கலாமா ஆமா மரத்துல இருந்தே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பறிச்சு என்ன வெரைட்டி வேணுமோ அதை பறிச்சு எடுத்துட்டு ரெண்டு பேக் நிறைய வாங்க போறேன் வாங்கிட்டு கையில ஏத்திக்கலாம்ல கையிலே ஏத்துக்கணும் என்னடா நீ இப்படி சொல்லிட்ட மூட்டை மாதிரி முதுகுல கட்டிக்கிட்டாலாம் கட்டிக்கோ மாங்காய் திருடி மாதிரி செந்தூரா நீலம் வந்தனப்பள்ளி மாட்டு வண்டியில சவாரி போறோம் லாஸ்ட் டைமே போயிருப்போம் இந்த தடவையும் அந்த மாட்டு வண்டி சவாரி எல்லாரோட போறோம் டே 4
அதாவது அந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ஒரு நாலு நாள் கழிச்சு நாங்க அந்த மரத்துலேருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்த மாம்பழம் எல்லாம் பழுத்துருச்சு. ஆமா, நல்லா எல்லோ கலர்ல ஆயிடும். எப்படி இருக்குன்னு சுவைத்து பார்க்க போறோம். அதுல வந்து ஒரு டிஷ் ஒண்ணு செய்ய போறோம். நீ இது ஒரு வள்ளிய டிஷ் இருந்தது. இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இதை போட்டு அடிச்சு எப்படி இருக்க போகுது தெரியுமா? சுட சுட சாதம், சுட சுட புளிச்சேரி, பக்கத்திலேயே மாம்பழம், இதுக்கு மேல என்ன சாப்பாடு வேணும் சொல்லு. நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு டேஸ்ட். மாம்பழம் டேஸ்ட் அப்படியே தூக்குது. தேங்காய் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல மாம்பழமும் தேங்காவும் சேர்ந்தது அப்படியே ரொம்ப அப்படியே மனமா இருக்கு. அற்புதம். கடைசியில போட்ட அந்த தாளிப்பு தான் ஹைலைட்டே இருக்கு இதுல. கிட்டத்தட்ட ஒரு மாம்பழ சோறு சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஸ்வீட்டா காரமா லைட்டா அந்த காரம் இந்த கருவேப்பில எல்லாம் சேர்ந்து ஐயோ மாம்பழம் விரும்பிகள் கண்டிப்பா போக வேண்டிய இடம் அது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.